हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நம்ம தினம் ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் நிறையா பேர் சுவாமி கிருபானந்த வாரியரோட பற்றி சொன்னீங்க சார், எங்கள் குருவாக வரதை எடுத்துருக்கோம், ரொம்ப அற்புதமாக நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது சார் அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப மன திருப்தியை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் தான் நம்ம சொல்ல முடியும். எப்பவுமே பிறருக்கு உதவி செய்து பிறவிக்கு ஒருத்தர் ஒன்று செஞ்சு நம்ம அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. இதை பகவான் கிருஷ்ணருடைய கதையில் ரொம்ப அழகாக ஒரு தடவை என்ன பண்ணுறா, கிருஷ்ணர் அவருடைய குரு அதே மாதிரி குஜல் இவெல்லாம் வெளியில் போயின்னு இருக்கும்பொழுது அவள் அம்மா கிருஷ்ணர் சாப்பிட்றதுக்காக இந்த அவில் வச்சு கட்டி கொடுக்குறான். அதில் திறந்து பார்த்தா நிறையா இருக்குது, ஆனால் குரு சாப்பிட மாட்டார் எப்பவுமே, நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கோன்னு ரெண்டு பேருக்கு கொடுக்குறான். குரு என்ன பண்ணுறார், நேராக கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்டையும் குஜேரர்கிட்டையும் சரி நான் கொஞ்சம் நேரம் சேர்த்த படுத்து தெரிஞ்சுக்கிறேன், நீ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி குரு படுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோ, கிருஷ்ணருக்கு தூக்கமாக வருது. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், குஜேலா நான் வேணா மடியில் படுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறார். உடனே குஜேலர் சொன்னார், ஏன் தாராளமாக படுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு குஜேலர் வந்து மடியில் வந்து கிருஷ்ணரை படுக்க வச்சுட்டார். கிருஷ்ணர் அழகாக படுத்துன்னு இருக்கார், குஜேரருக்கு பசி தாங்க முடியல, அந்த அவிலை எடுத்து தெரியாமல் நைஸாக சாப்பிட ஆரம்பிச்சு விட்டார். சாப்பிட ஆரம்பித்தோடனே கடகட கடகடன்னு சவுண்டு வருது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறார், என்ன குஜேலா சாப்பிட்டுருக்கியாட்டிருக்கேன்னு கேட்குறார். கிருஷ்ணர் அவர் பகவான்னு தெரியல நண்பர்னு தெரியல குஜேலனுக்கு, உடனே சொல்கிறார், இல்லை குளிர் அடிக்கிறது இல்லையா, நான் வேற சட்டை போட்டுக்கல, குளிர் அடிக்கிறது அதனால் பல்லு ரெண்டு கடகட கடகடகடன்னு குளிரில் வந்து நடுங்கிறது அந்த சப்தந்தான் உனக்கு கேட்குறதுன்னு கிருஷ்ணர் பகவான் அவருக்கு தெரியாத இருக்குமா. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே மனசில் இருக்கார். எல்லாத்தையும் சேர்த்து கிருஷ்ணருக்கு உரியதையும் சாப்பிட்டு விட்டார். இவர் சாப்பிட்ட உடனே அது கிருஷ்ணர் எந்திரிச்சு பார்க்குறாரு, இல்லையா சரி அப்படியே விட்டுட்டு போகிறார். இந்த கதை என்ன உணர்த்துதுன்னு பார்த்துட்டேன்னா, குஜேலன் வந்து வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார், ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நண்பருக்கு கூட சொல்லாமல், அதாவது அவருக்கு உண்டான சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டாரான். அதே மாதிரி அவர் பகவான் வேற, இப்போ பகவானுக்கு கொடுக்கணுமோன்னு அது இல்லாமல் அவர் சேர்த்து சாப்பிட்றார். ஆக வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு பூரா கஷ்டப்பட்டாராம். என்னைக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் மனைவி சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு கொண்டு போய் அதே மாதிரி அவில கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரோ, அன்னையிலேருந்து அவர் செல்வ செழிப்பில் ஓஹோன்னு வராராம். எப்படி பாருங்கள், அவருடைய ஆதி காலத்தில் அவருக்கு இல்லாமல் தெரியாத சாப்பிட்டுட்டார், பொய் சொல்லிவிட்டார், அவருக்குண்டானதையும் சாப்பிட்டங்காட்டி வாழ்க்கையில் பூரா வறுமையாகவும், என்றைக்கு திருப்பி கிருஷ்ணரை போய் பார்த்து அவளை கொடுக்குறாளோ தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பார்த்துட்டேன்னா செல்வ செழிப்போடு இருந்திருக்கார். இதுதான் மனுஷ வாழ்க்கை. யார் ஒருவருக்கு உதவி செய்து வாழ்கிறானோ அவர்களுக்கு கஷ்டமே இருக்காதுங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யும் பொழுது எப்படின்னா, இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா அது இன்னும் ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு பலன்களை, இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ பஞ்சாங்க குறிப்புகளை பார்ப்போம். 15/11/2019 ஸ்ரீவிகாரியிடம் ஐப்பசி மாதம் 29ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், இன்றைய திதி திருதியை 8:08 வரை, பின்பு சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது, அம்பிகைக்கு உரிய நாள், சுப முகூர்த்த நன்னாள். இன்றைக்கி 8:08 சதுர்த்தி ஆரம்பம், சங்கடாச்சோதி. சங்கடாச்சோதி எப்பவுமே சாயந்தரம் தான் பண்ணுவான். சர்வ விக்ன ஹரம் தேவம், சர்வ விக்ன விவர்ஜிதம், சர்வ சித்தி பிரதாதாரம், வந்தேகம் கணநாயகம்னு சொல்லுவான். இந்த விநாயக பெருமாள் கணங்களுக்கு அதிபதி கணபதினு சொல்லுவார். இந்த கணங்களுக்கு அதிபதியான கணபதியை வேண்டி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார், அவர் வழிவகுத்து கொடுத்துருவார். சங்கடஹர சதுர்த்தி, மனதில் சங்கடங்கள் இருக்கிறவா, பிள்ளையாரப்பா என் சங்கடத்தை தீர்த்து கொடுன்னு வேண்டுறவாளுக்கு,
குழந்தைகள் முதல் வயதானவாவர் எல்லா பசு பக்ஷிக்கும் அனுகிரகிக்க கூடியவர் தான் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்னைக்கு இரவு 8:08 சதுர்த்தி ஆரம்பம். ஆக அபிஷேகம், கணபதி ஹோமம் இதெல்லாம் முடிச்சு தீபாவளி காமிக்கிறதுக்கு சரியா அந்த நேரம் வந்துடும். நாளை இரவு 7:20 வரைக்கும் தான் இருக்கு சதுர்த்தி. அதனால இன்னைக்கு அந்த தீபாராதனை காமிக்கிறதும் ரொம்ப பிரதானம். உலகெங்கும் இருக்கக்கூடிய விநாயக பெருமான ஆலயத்துல சங்கடஹர சதுர்த்தி விசேஷமா வழிபட்டா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். 10:30-12 ராகு காலத்துல துர்காம்பாளுக்கு நிறைய பேர் விளக்கு போட்டு வேண்டி அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து அம்பாளை மகிழ்விக்கிற மாதிரி புஷ்பங்கள் சாத்தி அதை பார்த்துட்டுன்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்து ரொம்ப அழகாக பெண்கள் கொண்டாடுற வழக்கங்கள் உண்டு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு உயர்வான நாள், நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கு. அரசாங்க உத்தியத்தில் இருக்கிறவாளுக்கு மேன்மேலும் முன்னேற்றங்கள் உண்டு. சில விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், இது தவறுன்னு தெரியும், இருந்தாலும் அதையவே கடைபிடிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நம்ம இன்னும் விட்டு கொடுக்க முடியலையே, ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். சில இடத்துல போய் பயிற்சி பெறலாமா, கொஞ்ச நாள் போய் எங்கேயா தங்கியிருந்து அதை வந்து படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணும். இடம் விட்டு இடம் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்க்கணும், குழந்தைகளை அங்கே தங்கி படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நிச்சயம் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக உண்டு. இன்றைய தினம் வியாபாரங்களில் வெற்றி உண்டு, வேலையாட்கள் மூலமான சில பிரச்சனைகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்பு தேடினவாளுக்கு வெற்றி உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கதாபாத்திரத்தில் கண்டினியூஷனாக நடித்தவாளுக்கு இது வெற்றி அடையுமான்னு ரொம்ப யோசிச்சுருந்தவாளுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். திடீர் பிரபல்யமானத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சங்கீதம் படித்தவாளுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் படித்தவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, கூடிய சீக்கிரம் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு அந்த கம்பெனியை சம்பந்தமான கடன் விஷயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது, கடன் விஷயம் கூடிய சீக்கிரம் மாறி வரும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் கடனை நோக்கி பயப்படவே வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் சத்காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா இரண்டு விதமான யோசனைகள் இருக்குது. செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இதனால் என்ன பலன், இதனால் என்ன பலன்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தரை பற்றி குறை சொல்லுவேன், மற்றவா யோசிப்பா, எப்போ பார்த்தாலும் வேலையை பற்றியும் மற்றதை பற்றி ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்க, குறை சொல்கிற மாதிரி இருக்கங்காட்டி தான் குறைய சொல்லின்னு இருக்கல், மற்றபடி எதுவுமே கிடையாது. முடிந்த வரைக்கும் எதை பற்றி நம்ம பேசப்படாதுன்னு அமைதியாக இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக நடக்கும் இன்றைய தினம். தெய்வ சாநித்தியம், பல வேலைகள் நம்ம பண்ணி முயற்சி பண்ணி நடக்காத விஷயம் டக்குன்னு இன்றைய தினத்தில் செயல்பட்டலாம், உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, வெற்றியோ தோல்வியோ அந்த காரியத்தில் மோதி பார்த்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். ஜெயிக்காமல் விடமாட்டேன், எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தைரியமாக எடுத்து பண்ணுவேன். டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, கிரானைட் பண்ணிட்டு இருக்கவா, மணி எக்ஸ்சேஞ்ச் ஷாப் வச்சுட்டு இருக்கவா, கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருப்பா, யோகா சென்டர் நடத்தின்னு இருக்கவா, ஜிம் நடத்தின்னு இருக்கிறவா, ஒரு கலையை கராத்தே கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறவ, மாஸ்டர்ஸாக இருந்துருக்கிறவளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறது மட்டும் சற்று கவனம் என்பது தேவை. திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவாளுக்கு நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில்
கடகராசி என்பர்களுக்கு கையெழுத்து சம்பந்தமாக யாருக்கா சிபாரிசு சம்பந்தமாக இருக்கும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். பழனியாண்டவர் வழிபாடு, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, நிறைய விஷயம் இறக்கப்பட்டு இதை பாவம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இறக்கப்பட்டு அதை அப்பப்போ மாற்றிப்பேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் வரும், அதுக்கப்புறம் இன்னிமே இறக்கமே படப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வருவேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்கள் அனுபவப்பட்டதை இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமான நல்ல முன்னேற்றங்கள் தேடி ஒரு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு போவா. இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க. நடக்கலைன்னு ஒரு இடத்துல உட்காந்தா நிச்சயமாக நடக்காது, முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி அடையும். சிம்மராசி என்பர்களுக்கு மனைவியின் வழியாக, குழந்தையின் வழியில், தாயாரின் வழியில், பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, சிம்மராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கி அவசர செயல் அலைச்சல் செயலாக மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப 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 அவசரமாக பண்ணுவேல், அதுக்கப்புறம் அச்சுச்சோ எதுக்குடா நம்ம வந்தோன்னே தெரியல, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி அந்த இதே இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம குறிச்சிருந்து ஆகா இன்றைக்கி தான் அந்த தேதின்னு நினச்சி நான் மறந்துட்டேன்னா அலைச்சல்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு. வியாபார அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. சொல்வாக்கு கொடுத்துட்டோம்னா காப்பாற்றணும்னு ரொம்ப அழகாக திறம்பட செயல்படுவேல், வெற்றிகள் காத்துன்ருக்கு. வியாபார விஷயங்களில் அமோகமான பலன்களும் இன்றைய தினத்தில் உண்டு. வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்குவா, வயசாகிடுத்தேன், இன்னைக்கு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் தேடி வரும். பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக படிக்க வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். உங்களை எதிர்த்து பேசும் பொழுது, உங்ககிட்ட கோவிச்சுட்டு இருக்கும்போது அவட்ட சமாதானமாக பேசக்கூடியதாக இருக்கணும். திருப்பி நீங்களும் அதை கோபித்து கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய நபர்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவளுக்கு வயிறு ஐயோ ஐயோ இப்படி முன்னேறிட்டாலே. சில டைம் நம்ம வெளியில் இருக்கும்போது பார்த்துட்டு இந்த வெளி உடை தோற்றம் நடைமுறை செயல்பாடுகள் பார்த்துட்டு இவாளுக்கு என்ன அப்படின்னு நினச்சிப்பா. ஆனால் நமக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் சம்பாத்திய கஷ்டம் என்னென்னு தெரியும், அதை சேமிக்கிற கஷ்டம் என்னென்னு தெரியும், குடும்பத்தை நடத்துகிற கஷ்டம் என்னென்னு தெரியும். நம்ம வெளியில் நல்லா நடந்துட்டு உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகளை வச்சுட்டுருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியில் தெரியாத அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவேன். சரி நினச்சா நினச்சிட்டு போட்டு இறைவன் இருக்கு, ஆனால் திருஷ்டி பொல்லாததுன்னு சொல்லுவாள். முடிந்த வரைக்கும் உங்களை ஃபென்சிங் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சத்துருக்கட்டிலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான பக்தி முறைகளை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கை முழுசாக உங்களுக்கு காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நிறையா செய்திகள் வேலையிலையும் தொழிலையும் முள்ளு மேலே நடந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அழகாக சமாளித்து அதை அழகாக கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதான. மேலதிகாரின் மூலமான பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மென்மேலும் பெறுகிறதுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சோதனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் அதீதமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம பேசக்கூடிய விஷயத்தை அப்படியே டாபிக் மாதிரி வேறு மாதிரி செட் பண்ணி அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பித்து எதுலேயோ ஆரம்பித்து எதுலேயோ போய் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ராம 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 ராமங்கிற நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எதையும் பேசாத இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். மேலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பிரயாணத்தை ஒரு நாள் கழித்து வச்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரத்துலையும் கேட்ட நட்சத்திரத்துலையும் இருக்கிறவாளுக்கு மற்ற நண்பர்களுக்கு ஒரு விசேஷம்னா கலந்து கொள்வேன், சொந்த பந்தத்துக்கு ஒரு விசேஷம்னா நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு கூடிய சீக்கிரம் பின்னாட்களில் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள், அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் ஒரு வைராக்கியத்தை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான தினம். ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டேன்னா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஊற்றக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி செயல்படுவேல், வெற்றி பெற்றும் ஆவேன்.
எத்தனை நாள் எல்லாரும் என்னை சோம்பேறி சோம்பேறி சொல்லிட்டு இருக்கேன், இப்பத்திலிருந்து நான் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இன்னையிலேருந்து காலையில் வாக்கிங் போவேன், ஜிம்முக்கு போவேன், யோகாவுக்கு போவேன், இன்னையிலேருந்து என் லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்க போகிறேன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து செயல்படுவேன். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, தண்ணி சம்மந்தமாக, வெஜிடபிள் சம்மந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டுருக்குறவா, தொழில் பண்ணிட்டுருக்குறவாளுக்கு அருமையான பலன்கள் தனுர் ராசி என்பர்களுக்கு உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கும் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் மனசில் நினைச்ச காரியத்தை நடத்தியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேன். பரீட்சையாக இருந்தாலும் குழந்தைகள் ஜெயிக்கணும்னு போட்டி போடுவா, நிச்சயம் வெற்றி பெறுவேன். தனுர் ராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், ஆன்சைட் ஜாப் நிச்சயமாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் நிம்மதியாக செயல்படுவீங்க, பா ஒரு மன ஆறுதலாக இருக்குது. இனிமேல் எப்படிங்க, வெளியூரோ இல்லை கோயிலுக்கோ போயிட்டு வந்தாலே மன நிம்மதி வருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது, அது உண்மையும் கூட. ஏன்னா ஆலயங்களுக்கு போகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்டுறது, மனசில் ஒரு நிம்மதி கூடி வந்துடும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் மன ஆறுதலாக பேசும் பொழுது, மன ஆறுதலாக சிந்திக்கும் பொழுது வெற்றி உண்டு. நம்ம வந்து நெகட்டிவாக நினச்சாதான் பிரச்சனை, பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருமண காரியத்தை பற்றி சிந்திக்கிறது யோசிக்கிறது, படிப்பை பற்றி சிந்திக்கிறது யோசிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அமோக பலன்கள் உண்டு. கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். மகராசி என்பர்களுக்கு ஒரு காரியத்தை சாதிப்பீங்க, 90% நடந்தாச்சு, இன்னும் 10% ஜெயிச்சல்னா வெற்றி அடைஞ்சிருவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு, குபேரர் வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இன்னைக்கு பகையும் இருக்கு, பண வரவும் இருக்கு. ஆக இன்றைய தினத்தில் எடுத்த விஷயத்தை சற்று கவனமாக பார்க்கணும். யார்ட்டையான காசு வாங்கிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தணும். ஒரு கான்ட்ராக்டுக்காக ஒரு ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை வாங்கிட்டோம், சரியான நேரத்தில் அதை செய்து கொடுக்க வேண்டும். அதாவது பணமாக கை மாற்றி விடுறதுக்காக வாங்கிட்டோம், சரியான நேரத்தில் அது கொடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு வேலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பிரயாண அலைச்சல்கள், பிரயாண தடங்கல்கள், பிரயாண மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்கள் டான்ஸ் படிச்சுட்டு இருக்கவா, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, சிங்கராக இருந்துட்டு இருக்கவா, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பைப்பு சம்மந்தமாக, பிளாஸ்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கோம், மர சம்மந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கும்பராசி என்பர்களே, இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றிகள் உண்டு, அமோகமான பலன்கள் இருக்கும். யாராவது இதாக பேசினா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன், காதலை கேட்கவே மாட்டேன். நம்ம பார்த்து நம்ம பண்ணுற வேலையில் பார்த்துட்ருக்கோம். தாயார் குடம்பு சொல்லியாக வருத்தப்படுது, தந்தையார் குடம்பு சொல்லியாக வருத்தப்படுது, ஒரு இடத்துக்கு போக முடியல வருத்தப்படுது. என்னப்பான அப்பப்போ பயங்கள் இருந்துகிட்ருக்கும், ஆனால் மன உறுதியோடவும் செயல்படுவேன். ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பண சம்பாத்தியம் இறைவனுடைய அனுகிரகத்தில் வந்துடும், இறைவனோட அனுகிரகத்தை இதே மாதிரி ரெகுலராக வந்தால் நல்ல முன்னேற்றம் அடையுமேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. துணி சம்மந்தமான துறைகள், கார்மெண்ட் சம்மந்தமான துறைகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகள் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள். குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்கறதில்ல சார்னு வருத்தப்பட்டவாளுக்கு குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்கறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் நன்மையான பலன்களும் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மீனராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். ஒரு காரியம் வெற்றி ஆகிறதுக்கு, சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா அக்ஷதையை வந்து பயன்படுத்துவாள் இல்லையா, அந்த அக்ஷதையை பயன்படுத்துகிற வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்கக்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை கொடுத்து அந்த அக்ஷதையை அழகாக மஞ்சள் துணியில் கட்டி நம்ம எப்போவுமே ஜோப்பில் வச்சுக்கிறது, இல்லை ஒரு பேப்பரில் மடித்து ஜோப்பில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் 1. அதே மாதிரி விநாயகர்கிட்ட, அதே மாதிரி சஷ்டி அப்போ முருகப்பெருமான்கிட்ட, கிருத்தியன்னைக்கு முருகப்பெருமான்கிட்ட, சுவாமிகிட்ட கொஞ்சம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அக்ஷதையை கொடுத்து சுவாமி பாதத்துலேயோ இல்லை சுவாமி கையிலையோ தொட்டு நீங்கள் எடுத்து கொண்டு போய் உங்களுடைய பேக்கெட்லேயோ அந்த முடிஞ்சு வச்சு ஜோப்பில் வச்சுக்கிறது அருமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். போகிற காரிய வெற்றியாகும், மங்களகரமான காரியங்கள் திருப்தியாக மறையும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்தது, தடை இல்லாத வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மஞ்சள் அக்ஷதைக்கு அவ்வளவு பலன்.
ஏன்னா இந்த அரிசிக்கு இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, அதாவது அது வந்து பேரக்கூடிய தன்மைகள் அதில் நிறையா இருந்துட்டுருக்கு. தர்பையிலையும் இருக்குது, அரிசியிலையும் இருந்துட்டுருக்கு. ஆக இது சந்திரனுக்குரியது, சந்திரனுக்குண்டான தானியம் நெல்லிலிருந்து வரக்கூடியது அரிசி. ஆக இந்த சந்திரனுடைய சக்தி ஜாஸ்தி ஆகிடுத்துனாலே போகிற காரியம் அமோகமான பலன்களை கொடுக்கும். பெரியவங்க கிட்ட கையில் கொடுத்து அக்ஷதையை கொடுத்து அழகாக மஞ்சள் துணியில் போட்டு நம்ம கட்டி ஜோப்பில் வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய கார் இருந்தால் காரில் வச்சுக்கலாம், நம்ம பேக் இருந்தால் பேக்குள்ளே வச்சுக்கலாம். கிருத்திகை சஷ்டி சங்கடார சதுர்த்தி வரும்போது அக்ஷதைய கோயில்லையோ இல்லை சுவாமி பாதத்துலேயோ நீங்களே சுவாமி பாதத்தில் வீட்டில் வச்சு எடுத்து அது அழகாக பேப்பரில் மடித்து வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். குழந்தைகள் எங்கேயா படிக்க போகிறா, எக்ஸாமுக்கு போகிறா, அதே சமயத்தில் இன்டர்வியூக்கு போகிறான்னா பெரியவங்க இதை முதல்ல பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு நல்ல வெற்றியும் நினச்ச காரியம் சக்ஸஸும் அடையுன்ற அற்புதமான செய்தி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.